ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே எதுக்காக வந்திருக்கோம்னா, இது மூலயமா விவசாயிகளுக்கு என்னென்ன கடன் கிடைக்கும், பயிர் கடனா இல்லை என்ன கடன்கள் கிடைக்கும், இது மூலயமா விவசாயிகளோ இல்லை பொதுமக்களோ எந்த அளவுக்கு லாபம் அடைகிறாங்க அப்படின்றத இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஐயா, இப்போ வந்து கூட்டுறவு சங்கம் மூலயமா என்னென்ன விவசாய கடன்கள் இருக்குது, அதோட என்னென்ன வகைகள் இருக்குது, அதை கொஞ்சம் மக்களுக்கு தெளிவுபடுத்துங்க ஐயா. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் சார்பாக பயிர் செய்யும் கடன், அதாவது விவசாயிகள் தங்களுடைய நிலத்தில் பயிர் செய்வதற்கான கடன்கள் முக்கியமான கடன்களாகும். அதற்கு நெல் பயிரிடுவதற்கான கடன்கள் ஒரு ஏக்கருக்கு 32,875 ரூபாய் வீதம் ஒரு ஏக்கருக்கு நாங்கள் வழங்குகிறோம். அதேபோல் மரவள்ளி, கேழ்வரகு, கம்பு, சோளம், மக்காச்சோளம், உளுந்து மற்றும் இதர பயிர் வகைகள் எந்த ஒரு பயிர் செய்தாலும் அதற்கு தகுந்தாற்போல நமது பதிவாளர் அவர்கள் அறிவுறுத்தியுள்ள ஏக்கருக்கு இவ்வளவு ரூபாய் அலகுபடி நாங்கள் வழங்கி வந்து வருகிறோம். மற்றபடி இது அல்லாமல் மத்திய கால கடனாக கறவை மாட்டுக்கடன், சிறிய பால் பண்ணை. கறவை மாட்டு கடன் என்றால் ஒரு கறை ஒரு நபருக்கு 50 சென்ட் நிலம் இருப்பீர்களானால் தங்களுக்கு கறவை மாட்டு கடன் வழங்குகிறோம். கறவை மாட்டு கடன் ஒரு நபருக்கு 2 மாடு வழங்குகிறோம். ஒரு மாட்டின் விலை 45,000 ரூபாய், 2 மாட்டின் விலை 90,000 ரூபாய். முதலில் அவர்களுக்கு ஒரு மாடை நாங்கள் 45,000 ரூபாய்க்கு கடனாக வழங்குகிறோம். அந்த கடனை அவர் 6 மாதம் சரியாக திருப்பி செலுத்தினார்களானால் அவர்களுக்கு மீண்டும் இன்னொரு மாடு வழங்குவோம். அவர் பிறகு 2 மாட்டோட டீயும் அடுத்தது கட்டிக்கொண்டே வரணும். இதற்கு மற்றும் இதே போல சிறிய பால் பண்ணை கடன் ஒன்று உள்ளது. அவர்களுக்கு 1.5 ஏக்கர் நிலம் இருக்க வேண்டும். 1.5 ஏக்கர் நிலம் இருந்தால் அவர்களுக்கு 2.25 லட்சம், 2.5 லட்சத்துக்கு சிறிய பால் பண்ணை கடன் வழங்குகிறோம். முதலில் அவர்களுக்கு 3 மாடு வழங்குவோம். அவர்கள் 6 மாதம் சரியாக திருப்பி செலுத்தினார்களானால் அடுத்து 2 மாடு வழங்குவோம். மொத்தம் 5 மாடு, 5 இந்த மாடு, ஒரு மாடு வந்து 45,000, அதன்படி பார்த்தா 2.5 லட்சம் ரூபா அந்த கடன். அடுத்தபடியாக 2 ஏக்கர் நிலம் இருந்தால் பவர் டில்லர், கைவண்டி, கை டிராக்டர், அதை வழங்குகிறோம். அதற்கு அந்த எந்த நிறுவனத்திலிருந்து அந்த வண்டியை வாங்கினாலோ அந்த விலைப்பட்டியலின்படி அந்த தொகையை நாங்கள் கடனாக வழங்குகிறோம். இது இல்லாமல் டிராக்டருக்கு ஒரு 6 ஏக்கர் நிலம் இருந்தால் டிராக்டர் கடன் வழங்குகிறோம். மற்றபடி மினி டிராக்டர், வைக்கோல் உருட்டும் உபகரணம் வாங்க, ஆழ்துளை கிணறு மற்றும் நீர் மோட்டார், டயர் வண்டி மாடு, சொட்டு நீர் பாசனம், இப்படி மத்திய கால கடனாக வழங்கி வந்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு கடனுக்கும் என்னென்ன தேவை என்பதை நான் தங்களிடம் கூறியுள்ளோம். மினி டிராக்டர் என்று எடுத்துக்கொண்டால் 4 ஏக்கர் நிலம் இருக்க வேண்டும். வைக்கோல் உருட்டும் உபகரணம் வாங்க வேண்டும் என்றால் 1.5 ஏக்கர் நிலம் இருக்க வேண்டும். ஆழ்துளை கிணறு நீர் மோட்டார் தேவை என்றால் 5 ஏக்கர் நிலம் இருக்க வேண்டும். இதற்கெல்லாம் அந்தந்த கொட்டேஷன் வாங்கி என்ன கொடுக்குறாங்களோ அதற்கு தகுந்தாற்போல கடன் நிர்ணயம் செய்யப்படும். இப்படியாக அனைத்து கடனும் வழங்கி கொண்டு இருக்கிறோம். மற்றபடி நாங்கள் நிரந்தர வைப்பு தொகை வசூல் செய்கிறோம். வசூல் செய்து அதில் நாங்கள் நகைக்கடன் வழங்குகிறோம். நகைக்கடன் வழங்குகிறோம். இப்போ எங்களுடைய சங்கத்தை பொறுத்தவரை நகைக்கடன் ஓன் ஃபண்ட், அதாவது எங்களுடைய சொந்த நிதியிலிருந்து வழங்குவதால் 9% நகை கடன் வழங்கி கொண்டு இருக்கிறோம். அதன்படி 9% இவ்வூர் மக்கள் நகை கடன் பெற்று நன்கு பயன்பெற்று வருகிறார்கள். இப்படியாக எங்களுடைய இதை செய்து கொண்டோம். எங்களுடைய விவகார எல்லையில் உள்ள
ரேஷன் கடையை நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். நியாய விலைக்கடை எங்கள் இதில் 10 நியாய விலைக்கடை உள்ளது. அதனை நாங்கள் தான் செயல்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இப்படியாக இந்த கூட்டுறவு நிறுவனம் பொதுமக்களுக்கு நல்லதொரு செயலை செய்து கொண்டு இருக்கிறது. இப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே வந்து இந்த ஒரு கூட்டுறவு சங்கத்துக்கு மட்டும்தானா இல்லை பொதுவாகவே தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கூட்டுறவு சங்கம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்திற்கும் தமிழக முதல்வராலும் எங்களது மாநில பதிவாளர் அவர்களாலும் அவர்களுடைய அறிவுரையின்படியும் கடலூர் மண்டல இணைப்பதிவாளர் அவர்களின் அறிவுரையின்படியும் அனைத்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களும் நான் கூறிய அனைத்தும் அனைத்து கடன்களும் வழங்கி கொண்டு இருக்கிறோம், வழங்குவோம். சரிங்கய்யா, இப்போ நீங்கள் வந்து பேசிக்காக ஒரு 2 மாடு வாங்கணும் அப்படின்ற பட்சத்தில் இப்போ 2 மாடுக்கு வந்து 90,000 லோன் தரேன்னு சொல்கிறீங்கல்ல, இதுக்கு நாங்கள் என்னென்ன ஆவணங்கள் சப்மிட் பண்ணணும் உங்கள்கிட்ட? அதுதான், ஒன்றுமே இல்லை. ரேஷன், ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி. நீங்கள் இந்த எங்களுடைய விவகார எல்லையில் தான் குடியிருக்கிறீர்கள் என்பதற்காக அந்த ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை, இது 50 சென்ட் நிலம் உள்ளதற்கான சிட்டா விஓவிடம் அடங்கல் வாங்கி கொடுத்தாலே போதுமானது. நீங்கள் இந்த ஏரியால் குடியிருப்பதற்கான ஒரு நமது வீட்டு வரை ரசீது, அது இது இருந்தாலே போதுமானது. சரிங்கய்யா, ஒரு பெரிய லோனா வாங்கணும், இப்போ டிராக்டர் வாங்கணும் அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு என்ன ஒன்று? அதற்கு ஒன்றுமில்லை, டிராக்டர் என்று எடுத்துக்கொண்டால் 6 ஏக்கர் நிலம் தேவைப்படுகிறது. கண்டிப்பாக 6 ஏக்கர் நிலம். கூட்டுறவு இதை பொறுத்தவரையும் 160,000 மேல் போனால் அடமானம் பண்ணி தரணும், அதான் மெயின். 160,000 மேலே 1 ரூபாய் கூட வாங்கினாலும் நீங்கள் எவ்வளோ கடன் வாங்குறீங்களோ அதற்கு அடமானம் பண்ணி கொடுக்கணும், அதுதான் வேற ஒன்று. பெரிய லோனாக வாங்க போனால் அடமானம் பண்ணி தரணும். நீங்கள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டால் ஒன்றும் தேவையில்லை. 60,000 கீழே எடுத்து இருந்தால் நம்மளுக்கு நபர் ஜாமீன் பெயர்லேயே நாங்கள் கடன் வழங்குகிறோம். அனைத்து கடன் ஆமாம் வழங்குகிறோம். 160,000 மேலே போனால் அடமானம் பண்ணி தரோம் கண்டிப்பாக, அப்போ தான் நாங்கள் வந்து கடன் வழங்க இயலும். இப்போ இந்த நெல் அறுவை மிஷின் சொல்கிறீங்களா? ஆமாங்க ஐயா. இது வந்து எப்படி செயல்படுத்தி வருவீங்க? மக்கள் எந்த அளவுக்கு லாபம் அடைவாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்து நம்ம லால்பேட்டை தொடக்க வேளாண்மை கூட்டு கடன் சங்கம் சார்பாக நெல் அறுவடை இயந்திரம் நபார்டு வங்கியாரால் எங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அந்த இயந்திரத்தை நாங்கள் தற்பொழுது வாடகைக்கு விட்டு அதற்கான இதை பொதுமக்களுக்கு விவசாயிகளுக்கு நல்லதொரு செயலை செய்து வருகிறோம். அறுவடை இயந்திரத்தை பொறுத்தவரை வெளியில் உள்ள தனிநபர்கள் வைத்துக்கொண்டு அதிக ஒரு மணிக்கு அதிகப்படியான தொகை வாங்கிக் கொள்கிறார்கள். அதே கூட்டுறவு நிறுவனம் என்பதால் நாங்கள் குறைந்த விலையில் அந்த சேவையை செய்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் இந்த ஆண்டு தான் வாங்கியிருந்தோம். எங்கள் பகுதி மக்கள் அனைவரும் நல்லதொரு பயனை பெற்றுள்ளார்கள். இதுவும் எப்படிங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக டெவலப்மெண்ட் ஆகுமா இல்லை இது பணம் இருக்கிற கூட்டுறவு வங்கிகளுக்கு மட்டுமே அடங்குமா? அப்படி இல்லை, அறுவடை இயந்திரம் என்பது எல்லாருக்கும் தர முடியாது. ஏன்னா ஒரு லாபகரமான தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிக்கு முதலில் கொடுப்பார்கள். கொடுத்து அதில் எப்படி செல்கிறது என்று பார்ப்பார்கள். அதனுடைய லாப நட்டத்தை கணக்கிட்டு தேவைப்பட்டால் யார் வேண்டுமானாலும் எந்த கூட்டுறவு நிறுவனம் என்றாலும் வாங்கி அதை பயன்படுத்தலாம். கண்டிப்பாக. இப்போ கரும்பு பயிர்களுக்குன்னு ஏதாவது தனிப்பட்ட லோன் உண்டாங்க? கண்டிப்பாக. கரும்பு ஆலையில் பதிவு செய்த கரும்பு பயிர் செய்யும் உறுப்பினர்களுக்கு 10 ஏக்கர் வரை கரும்பு பயிரிட கடன் அளவுபடி கணக்கிடும் தொகை எவ்வளவோ அந்த தொகை வழங்கப்படும். அதை இப்போ கரும்பு சர்க்கரை ஆலையில் பதிவு செய்திருக்க வேண்டும். பதிவு செய்திருந்தாரானால் அதற்குண்டான தொகையை எங்களிடம் இருந்து கரும்பு பயிர் கடனாக பெற்றுக்கொள்ளலாம். கரும்பு அறுவடை ஆன பிறகு ஆலையின் மூலமாக எங்களது சங்கத்திற்கு நேரடியாக பணம் வந்து சேரும். அதில் நாங்கள் கடனை வரவைத்து கொண்டு மீதி பணத்தை அங்கத்தினர்களுக்கு வழங்கிடுவோம். ஐயா, இப்போ வந்து இந்த சேவைகள் இல்லாமல் இந்த கடன் பயிர் கடன் இதெல்லாம் இல்லாமல் பொதுமக்களுக்கு பயனுள்ள மாதிரி உங்கள் கூட்டுறவு சங்கத்தில் வேற என்னென்ன? கூட்டுறவு சங்கம் மூலமாக தற்போது பொது சேவை மையம்
என்று அனைத்து கூட்டுறவு நிறுவனங்களிலும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த பொது சேவை மையம் மூலமாக ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிடச் சான்று, முதல் பட்டதாரி சான்று, விதவை சான்று, ஓபிசி சர்டிஃபிகேட், சிறு குறு விவசாய சான்று, வாரிசு சான்று, கலப்பு திருமண சான்று, குடியிருப்பு சான்று மற்றும் சிட்டா எடுத்து கொடுக்குறோம், பட்டா பெயர் மாற்றி கொடுக்குறோம், திருமண உதவித்தொகை சான்று, இப்படி அனைத்து விதமான பணிகளையும் இந்த பொது சேவை மையமாக, பொது சேவை மையம் மூலமாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இது இல்லாமல் எங்களுடைய லால்பேட்டை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் மூலமாக கூட்டுறவு மருந்தகம் ஒன்று ஆரம்பித்துள்ளோம். அதில் மக்களுக்கு 20% தள்ளுபடியில் நாங்கள் மருந்துகளை, அனைத்து உயிர்காக்கும் மருந்துகளையும் வழங்கி வருகிறோம். இதனை மக்கள் நன்கு புரிந்து கொண்டு இந்த கூட்டுறவு மருந்தகத்தை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் அறுவடை இயந்திரம் வாங்கி நாங்கள் விவசாயிகளுக்கு வாடகைக்கு விட்டு வருகிறோம். இதையும் மக்கள், விவசாயிகள் பயன்படுத்தி கொள்ளுமாறும், மேலும் எங்களது சங்கத்தில் கஸ்டமர் லாக்கர், வாடிக்கையாளர் பாதுகாப்பு பெட்டகம் இருக்கிறது. இதற்கும் இதனையும் அனைத்து மக்களும் பெற்று பயன்படுத்தி கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறோம். சரிங்க, ரொம்ப நன்றி. நன்றி.